மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம திரைப்பார்வை அப்படிங்கிற ஒரு பார்வையில் சில திரைப்படங்களை பற்றி, அது விமர்சனம்னு சொல்லலாம் அல்லது அதை பற்றியான ஒரு அலசல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரைத்துறைக்கு, அதாவது தியேட்டருக்கு ஆட்கள் வரைவது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்துலேயும் சரி, ரஜினி கமல் காலகட்டத்துலேயும் சரி, எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து வருஷத்துக்கு ஒரு 5 படமாச்சும் நடிப்பாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 3 படமாச்சும் நடிப்பாங்க. இன்னைக்கு வந்து பெரிய பெரிய நடிகர்னு சொல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இந்த 2 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சமோல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், மலையாள படம், ஆனால் தமிழ் தியேட்டர்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கொண்டாடப்பட்டு போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சிக்குமே திரையரங்கம் ஃபுல்லாக. இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட தியேட்டரில் அந்த மஞ்சமல் பாய்ஸ் தவிர வேறு எந்த படத்தையும் ஓட்டாமல் இன்றைக்கி ஓட்டிகிட்ருக்காங்க. அப்படி ஒரு சூழல் தான் வந்து அந்த மலையாள படத்துக்கு ஏற்பட்டிருக்குன்னா, அப்போ இங்கே நம்ம ரசிகர்களை குறை சொல்ல முடியாது. படம் எடுக்கிறது எந்த மாதிரியான சூழல், படம் நல்லா இருக்கா நல்லா இல்லை அப்படிங்கிறது தான். சரி, இந்த மலையாள படத்துக்கு கிடச்ச வரவேற்பு தமிழ் படங்கள் நல்லா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதலாம். இப்போ நம்ம 2024 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்ட 2 படங்கள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அயலான், இன்னொன்று கேப்டன் மில்லர். இந்த 2 படங்களுமே சரியாக போகல, ஒரு 50 கோடியை தாண்டலை. அடுத்து வந்து சின்ன 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 படங்கள்லாம் வந்துச்சு, அதுவும் என்னன்னா பெரிய அளவில் பேசப்படலை. ஆனால் மலையாளத்தில் அப்படி கிடையாது. 2024 இங்கே எப்படி டஜன் கணக்கில் ஓடிச்சோ அதே மாதிரி அங்கேயும் டஜன் கணக்கில் வந்து படங்கள் வெளியிட்டாலும் ஒரு 3 படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மலையாளத்தில் ஈக்குவல் அளவுக்கு பெரிய அளவில் வந்து ரசிகர்களால் வரவேற்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த 3 படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பிரேமலு, காதல் சார்ந்த ஒரு படம். இதே பிரேமலு மாதிரியான தமிழ்லேயும் ஒரு படம் வந்திருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மயுகம்னு ஒரு படம், அது மம்முட்டி நடித்தது. 3வது மஞ்சமல் பாய்ஸ். இந்த 3 படம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஜானரில் இருக்கும். பிரேமலு அப்படிங்கிற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் படம். இந்த படத்துக்கு ஈக்குவலாக தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர் அப்படின்னு ஒரு படம், மணிகண்டன் நடித்த படம் வந்துச்சு. ஏன் நம்ம லவ்வரை கொண்டாடலை, பிரேமலு ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கான விடையே தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த திரைக்கதையான உத்தி தான். ஏதோ ஒரு இடத்துல இயக்குநர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, கோட்டை விட்டுருப்பாங்க. லவ்வரோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா பிரபுராம், பிரேமலு வந்து இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா சத் சிவன் அப்படிங்கிறவர். ஆக இந்த 2 இயக்குனருக்குள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கதையோட நீரோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒன் சைடு லவ், அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளது. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து வேலை செய்யாமல் இருப்பாங்க. 2 பேருக்குமான அந்த தாட் வந்து ஒத்து போகாது. இது 2 படத்தில் அந்த தீம் இருக்கும். ஆனா லவ்வர் வந்து இங்க பெரிய அளவில் கொண்டாடப்படலை. பிரேமலு வந்து தமிழ்நாட்டிலையும் சரி மலையாளத்திலையும் கொஞ்சம் கொண்டாடப்பட்டுச்சு. திரைப்பார்வையில் நான் எடுத்துக்கிட்ட ஒரே ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லவ்வரில் வந்து திரும்ப திரும்ப வந்து கதாநாயகனை வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாதவனாகவும் அதே மாதிரி கெஞ்சக்கூடிய ஒரு கேரக்டராகவும் தொடர்ச்சியாக காட்டப்படுறதுனால கூட அந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் வரவேற்பு இல்லாமல் இருக்கலாம். அதே பிரேமலுல வந்து மலையாள படத்தில் அப்படி இருக்காது. காதலனுக்கும் காதலிக்கும் ஈக்குவல் ஷேரிங் இருக்கும். எந்த இடத்துலையுமே காதலனை வந்து கெஞ்சக்கூடிய அளவில் இருக்காது. தான் வந்து தான் இடத்துல சரியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த கதை வந்து போயிட்டுருக்கும். அப்போ இந்த 2 இடத்துலையும் கதை ஒன்றா இருந்தானாலும் நம்ம ரசிகர்கள் வந்து சில விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. அது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பூர்த்தி பண்ண முடியல தமிழ் இயக்குநர்களால். 2வது படம் நம்ம பார்க்க வேண்டிய படம் பார்த்தோன்னா பிரம்மயுகம். பிரம்மயுகத்துக்கு ஈக்குவலாக தமிழ் படத்தில் இந்த 2024 வரவே இல்லை. எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மயுகம் வந்து முழுக்க முழுக்க கருப்பு வெள்ளையில் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அதில் 3 நடிகர்கள் தான், ஒன்று மம்முட்டி, இன்னும் வந்து அசோகன். 3 கேரக்டரை வச்சு அந்த கதையை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக உத்தியை கையாண்டிருப்பாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரன் காலத்திலேருந்து தப்பிச்சு வரக்கூடிய 2 பேரில் ஒரு ஆள் வந்து செத்துடுறாரு, இன்னொருத்தர் வந்து ஒரு இடத்துல வந்து தஞ்சமடைகிறார். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜமீன்தாரான இடத்துல தஞ்சமடைகிறார். அங்கே நடக்கக்கூடிய சூழல் என்ன அப்படிங்கிறத அந்த 3 கேரக்டரை வச்சு அவ்வளோ பிரமாதமாக இயக்கிற ஒரு இடத்துல கூட நம்ம வந்து இமை தட்டாத அளவுக்கு அந்த படத்தை இயக்கியிருப்பாங்க. இப்படி ஒரு படம் வந்து தமிழ்நாட்டில் வரவே இல்லை. அதனால் வந்து மலையாள படங்கள் வந்து அந்த இயக்குநர்கள் வந்து இன்னைக்கு இருக்க தியேட்டருக்கு ஏற்ற இல்லை புதுமையாக யோசிக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க இயக்குறாங்களா என்னன்னு தெரியல. மலையாள படத்தை நம்ம தமிழ் ரசிகர் கொண்டாடுறதுக்கு காரணம்
ஒரு புதுமையான கதை அப்படிங்கிறத நம்ம அதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சமல் பாய்ஸ். இது ஏற்கனவே புதிய கதையோ இல்லை நம்ம பார்க்காத கதையோ அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி பிரம்மாண்டமாக கொண்டாடப்படக்கூடிய கதையும் கிடையாது. நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்களில் இந்த மாதிரி கதைகளை தொட்டுட்டு தான் நம்ம வந்திருப்போம். அதாவது பாய்ஸாக சேர்ந்து ஒரு டூர் போகிறாங்க, டூர் போகிற இடத்துல ஒரு விபத்து நடக்கு, அந்த விபத்தில் இருந்து அவரை காப்பாற்றது அப்படிங்கிற ஒரு வரி கதையை அதை எப்படி வந்து தமிழ் ரசிகர் கொண்டாட விதத்தில் மாற்றினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தமிழ் படம் மாதிரியே நம்மளை பார்க்க வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே வந்து வந்து பழனிமலையை காமிப்பாங்க. அடுத்து வந்து கொடைக்கானலில் வந்து பார்த்தீங்கன்னா குணா குகைன்னு ஆரம்பிப்பாங்க. அவங்க டைட்டில் போடும் போதே கமலஹாசனும் அந்த பாட்டு குணா படத்தில் வரக்கூடிய கண்மணி அன்போட காதலன் அந்த பாட்டோட வரிகளை பேக்ரவுண்டை வச்சு தான் அந்த டைட்டிலே போடுவாங்க. இப்படி தமிழுக்கான அத்தனையும் உள்ள வச்சுட்டு சாதாரண கதையில் அந்த இடத்த கையாண்டிருக்கிற விதம் வந்து இன்னைக்கு எல்லாரையும் கொண்டாட வைக்கிறது. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேம் பை பிரேமா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபி, சூப்பரான ஒரு திரைக்கதை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த பதட்டப்பட வைக்கக்கூடிய ஒரே ஒரு உத்தி தான். இப்படி ஒரே ஒரு உத்தியில் இந்த படத்தையே கொண்டாட அளவுக்கு மாற்றினது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எளிமையான கதை அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி கதை தமிழ்லயே வரலையானா வந்திருக்கு. நீங்க அறம்னு ஒரு படம் வந்திருக்கு, அந்த அறம் படத்துல உள்ள கால்வாசி கூட மஞ்சமல் பாய்ஸ்ல கிடையாது. எதுக்காக சொல்லணும் கேட்டீங்கன்னா அறம் படத்துலயும் அப்படிதான் ஒரு ஆழ்துளை கிணறுக்குள்ள ஒரு குழந்தைய மீட்டெடுக்கிறதா அதோட கதை. அதே மாதிரி இதுல ஒரு நண்பர் வந்து குழிக்குள்ள விழுந்தாரோ மீட்டெடுக்கிறதா கதை. ஆனா இந்த ரெண்டு இதுக்கும் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அறம் படம் வந்து 100% வந்து முன்னாடி நிற்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது 10% கூட கிடையாது. அதில் வந்து உணவு, தண்ணி, கேமரா இவ்வளவும் வந்து நீங்கள் வந்து அறம் படத்தை வந்து பொருத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு பொருத்தமும் இருக்காது. மஞ்சமல் பாய்ஸை அறம் படத்தோட கம்பேர் பண்ணையில் அறம் படம் தான் முதல் இடத்துல நிற்கும். அப்புறம் எதுக்கு இந்த இதுனா இந்த குணா குகை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய ஒரு மீம்ஸவே உருவாக்கி எல்லாரையும் பார்க்க வச்சுருக்கிறாங்க. குணா குகை, கமலஹாசன் இதை தாண்டி வந்து இந்த படத்துக்கு வந்து உயிர் கொடுத்தது என்னமோ இளையராஜாவோட இசை தான். அந்த கிட்டத்தட்ட மஞ்சமல் பாய்ஸில் அந்த கதாநாயனை தூக்கும் போது அந்த அபிராமி அந்த பாட்டு வரும்போதே தியேட்டரே வந்து அப்படியே புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு இமேஜை உருவாக்கிக்கினா அது இளையராஜாவோட இசை தான். படம் ஃபுல்லாக நிற்கிறது இளையராஜா இசை தானே ஒழிஞ்சு குணா குகையோ கமலஹாசனோ இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். ஏற்கனவே இருக்கிற தேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண மண்டபம் மாறிட்டுருக்கு. இன்னும் ஒருனா இருக்கிற தேட்டரும் போயிடும். நான் வந்து எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பெருசாக கொண்டாடப்பட்டுக்கிட்ட நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்லாம் கொண்டாடப்பட்டுக்கிட்ட ஆல்பர்ட் தேட்டர்லாம் நைட் ஷோ ஓடல, பிருந்தா தேட்டர்லாம் நைட் ஷோ ஓடல, மகாராணி தேட்டர்லாம் நைட் ஷோ ஓடல, காசி தேட்டர்லாம் நைட் ஷோ ஓடல, இப்படி எல்லா தேட்டருமே நைட் ஷோ ஓடல அப்படின்னா அது வந்து அப்போ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் அப்படி பார்த்தா இளைஞர் ட்ரெண்ட். இளைஞர் ட்ரெண்ட் எப்போ வரும்? அந்த பகல் நேரத்தில். அந்த பகல் நேரத்தில் இளைஞர் வரக்கூடிய அளவுக்கு கதைகளை செலக்ட் பண்ணணும். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அதே மாதிரி போர் அப்படின்னு ஒரு படம் வந்துருச்சு. ரெண்டு தெரிஞ்ச நடிகர் தான், ஒன்று ஜெயராம் பையன் வந்து காளிதாஸ், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ். அவர் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த ரெண்டு பேரும் கல்லூரியில் நடக்கக்கூடிய காதல் மோதல் அப்படிங்கிறத பற்றி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு வேற ஒரு கோணத்தில் வந்து அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. போர் படம் வந்து திரைக்கதையில் செம தமிழ் படத்தில். ஆனால் அந்த படத்தை வந்து அதே இளைய தலைமுறை கொண்டாடலாம். அப்போ எங்கேயோ ஒரு தவறுகள் இருக்கு. எதை எதை விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து முழுக்க முழுக்க காதலை மட்டும் விரும்புகிறாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி அடிதடியை விரும்புகிறாங்களான்னு சொல்ல முடியாது. நகைச்சுவையை மட்டும் விரும்புகிறாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம மஞ்சமல் பாய்ஸ் வந்து அப்படி எதுவுமே கிடையாது. அதில் நகைச்சுவை காதல் எதுவுமே கிடையாது. வெறே ஒரே ஒரு ட்ராவலில் ஒரு விபத்து இவ்வளோதான். அப்போ இந்த இடங்கள்லாம் நம்ம தமிழ் படங்களை இந்த மாதிரி மிஸ் பண்ணுது அப்படிங்கிறது இன்னும் வந்து இயக்குநர்கள் தான் அதை வந்து சிந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கணும் இல்லை இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இந்த 24 மார்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 30 படங்களுக்கு மேலே வந்திருக்கு. இப்போ மலையாளத்தில் சொல்லிக்கிற மாதிரி, அதாவது சொல்லிக்கிற மாதிரின்னு சொல்லலாம், இல்லை 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ண படம்னு சொல்லிக்கலாம். இப்படி ரெண்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒன்றுமே இல்லை. ஆனால் மலையாள சினிமாவில் நான் சொன்ன மாதிரி பிரம்மயுகம், மஞ்சமல் பாய்ஸ், பிரேமியலு இந்த 3 படமுமே பார்த்தீங்கன்னா 50 கோடிக்கு மேலே, அதுலேயும் குறிப்பாக மஞ்சமல் பாய்ஸ் 100 கோடியை தொட்டதாக சொல்கிறாங்க. ஆக இந்த மாதிரி 100 கோடி 50 கோடிங்கிற படம் வந்து தமிழில் வந்து சுத்தமாகவே இல்லை.
இப்படியே போச்சுன்னா இருக்கிற திரையரங்கங்கள்லாம் மூடிட்டு வேற வேலையை பார்க்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சூழல் உருவாயிரும். நல்ல இயக்குநர்கள் இல்லை நல்ல திரைக்கதையோட வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இங்கே தமிழ் ரசிகர்கள் உங்கள் படத்தை கொண்டாடுற அளவுக்கு திரைக்கதைகளை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் நம்ம சொல்லிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன நடிகர்கள் கூட அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் ஒரு நடிகர் அப்படிங்கிறத நிரூபித்து வெற்றி பெற வைக்கிறாங்க. ஆனால் இங்கே சின்ன சின்ன நடிகர்களுக்கு கூட வந்து பில்டப் பண்ணுறது குறிப்பிட்டு சொன்னால் அவங்கள ஏதோ இது பண்ண மாதிரி இருக்கும். எல்லா நடிகர்களுக்குமே ஒரு பில்டப் பண்ணிங்கன்னா இங்கே கதையெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி தான் வந்து இங்கே ஒவ்வொரு படங்களுமே கட்டமைக்கப்படுது தமிழில். இல்லைனா ஒரு நிறையா வந்து நம்ம டாப் 10 நடிகர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களெலாம் வந்து வருஷத்துக்கு 2-3 படம் நடிக்கணும். ரஜினி ஒரு படம் நடிக்கிறார், கமல் ஒரு படம் நடிக்கிறார், அஜித் 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாப்புல, விஜய் ஒரு படம் நடிக்கிறார், சிவகார்த்தியன் ஒரு படம், தனுஷ் ஒரு படம், இப்படி எல்லாரும் ஒரு ஒரு படம் நடித்தா தியேட்டர்கள்லாம் ரசிகர்கள் வந்து சிறு பட்ஜெட் படங்களை தான் காப்பாற்றணும். அந்த சிறு பட்ஜெட் படங்கள் கதை அம்சம் இருந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்தில் லவ் டுடே கொடுத்த அளவுக்கு இந்த வருஷத்தில் இன்னும் எந்த படமும் அந்த சிறு பட்ஜெட் படத்தில் பெரிய அளவில் வெற்றி பெறலை. தமிழில் நல்ல படங்கள் வரணும்னா இயக்குநர்கள் வந்து நிறையா வந்து படிக்கணும், நாவல்கள் படிக்கணும், அதே மாதிரி இல்லைனா வேறு யார்ட்டையாச்சும் கதைகளை வாங்கி எடுக்க ஆரம்பிக்கணும். படத்தை பார்த்தே திரைக்கதை எழுதுறது வந்து அந்த அளவுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் ஹிட்டு தராது. இப்போ வந்து வர்ற படங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எழுத்துக்கள்லையோ இல்லை ஒரு நல்ல நாவல்கள்லையோ வந்த படங்கள் மாதிரி இயக்குநரே இல்லை. அப்போ நல்ல நாவல்களோ அல்லது படித்தவங்கக்கிட்ட திரைக்கதையாச்சும் வாங்கி கதையாச்சும் வாங்கி படம் பண்ணால் இந்த ரசிகர்களை வந்து தக்க வைக்கலாம், இல்லைன்னா தமிழ் ரசிகர்களை வந்து தக்க வைக்க முடியாது. அதுக்கு ஒரே ரீசன் மஞ்சுமல் பாய்ஸ், மஞ்சுமல் பாய்ஸ். முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதைக்கு வந்து வேறு வேறு ஆள்கிட்டெல்லாம் கதை வாங்குவாங்க, இப்படி யாருமே கதை வாங்குறது கிடையாது, எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் மாற்றி மற்றவங்ககிட்டையும் கதைகளை வாங்கி படங்கள் எடுக்க ஆரம்பித்தா நம்ம மலையாள சினிமாவோட தமிழ் சினிமா வந்து இன்னும் உச்சத்தில் இருக்கும். தமிழ் ரசிகர்கள் வந்து படத்தை பார்த்து கொண்டாட தயாராக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க கொண்டாடுற விஷயத்துக்கு கதையை இயக்குனர் தான் தயார் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லின தமிழ் நேயர்களுக்கு நன்றி.